ஹாய், இது விக்கிஸ் வ்ளாக். இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, பல்லடம் வரைக்கும் ஒரு சின்ன வேலையா போயிட்டு இருக்கேன். இது பல்லடத்துல எந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படியே கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். சிஎம் உணவகம்னு போட்டிருந்தாங்க. என்னடா இது சிஎம் உணவகம்னு போட்டிருக்குதே, நம்ம சிஎம் தான் அப்படின்னு கொஞ்சம் டவுட் கூட வந்துச்சு. ஆனா அது நம்ம சிஎம் இல்ல, சிஎம் சொல்லிட்டுங்க. ஒரு 50 வருஷம் பாரம்பரியமான கடை, ரொம்ப வருஷமா அவங்க நடத்திட்டு இருக்காங்க, ஒரு ஃபேமிலியை நடத்திட்டு இருக்காங்க. சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்றேன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். போற வழியிலே பாத்தீங்கன்னா நிறைய ஆப்பிள்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன மலையாட்ட கொஞ்சம் வச்சிருக்காங்க ஆப்பிள். இங்க பாருங்க, ஆப்பிள் டிராகன் ஃப்ரூட். இந்த டிராகன் ஃப்ரூட்டை வந்து ரொம்ப நாளா ட்ரை பண்ண நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் சான்ஸ் கிடைக்கும் போது ட்ரை பண்ணிட்டு அது எப்படி இருந்துச்சுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து இந்த டிராகன் ஃப்ரூட்டை வந்து பார்த்திங்கன்னா பயிர் பண்ணுறாங்க. அன்னைக்கு கூட இந்த விதை திருவிழா பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதில் கூட இந்த டிராகன் ஃப்ரூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸை கூட எடுத்தாங்க. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், பார்க்கல. ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடச்சதுன்னா ஏதோ ஒரு தோட்டத்தில் போய் டிராகன் ஃப்ரூட்டை சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை அது ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். சரிங்க, இப்போ ட்ராவலிங்கில் இருக்கேன், அதனால் பாய், ஹோட்டலில் பார்க்கலாம். வணக்கங்க. பல இடத்துல நம்ம சிஎம் ஹோட்டல்னு சொல்லி கிட்டத்தட்ட 50 வருடமாக நடத்திட்டு இருக்கிறோம். அது வீட்டு முறைப்படி சமையல் உங்களுக்கு மக்களுக்கு தேவையான கொடுத்துருக்கோம். நம்ம 3 வேளைக்கு இருக்குது, காலை மதியம் நைட்டு 3 நேரத்துக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம். நான் நான்வெஜ் காலையில் டிஃபனுக்கு ரெடி ஆயிடும். ஒரு 2-3 கறி ஐட்டமாக டிஃபனுக்கு கஸ்டமர் கேட்கறதுனால நல்ல இட்லி இருக்குது, பூரி இருக்குது, பொங்கல், நான்வெஜ்ல குடல் ரெடி, இட்லி குடல் குழம்பு ரெடி ஆயிரும், இட்லி கொத்துக்கறி ரெடி ஆயிரும், காம்பினேஷன் தகுந்த மாதிரி மட்டன் சிக்கன் தகுந்த மாதிரி ரெடி, எல்லாமே ரெடி ஆகும். மத்தியானம் பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு பிரியாணி இருக்குது, கொத்துக்கறி, குடல், தலைக்கறி, ரத்த பொரியல், சிக்கன் ஒரு காலை, நண்டு, நாட்டுக்கோழி, அது எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. அது போக இதெல்லாம் சைடில் வந்து நம்ம சைனீஸ் ஐட்டம் இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து குழந்தைகள் கூட்டிகிட்டு வராங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. வீட்டு முறைப்படியும் அது போயிட்டு இருக்கு. சைடில் எதுவும் இருக்கிறனால நம்ம அதே இது போட்டு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா புரோட்டாக்கு, சப்பாத்திக்கு, தோசை, நான் இண்டோஸ் அந்த வெரைட்டி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். இடியாப்போ இது சேவை வெரைட்டி, தோசை வெரைட்டி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். நைட்டுமே நம்ம நான்வெஜ் கடை எல்லாமே இருக்கும். நான்வெஜ் எல்லாமே காலையில் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு காலையை ஓப்பன் பண்ணோம்னா நைட்டு 11 மணிக்கு கடை இருக்கும். இந்த கடையை சீமனம் சொல்லி தாத்தா தான் ஆரம்பிச்சார். கிட்டத்தட்ட 50 வருஷமா 1965 இந்த கடை மங்களூர் ரோட்ல இருக்கு. நம்ம கடை எங்க எக்ஸாக்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா பல்லடத்துல மங்களூர் ரோடு, பல்லடம் ஆல் ரோடு சிக்னல் இருந்து மங்களம் செல்லும் வழியாண்டி போலீஸ் ஸ்டேஷன் பக்கமா நம்ம கடை சிஎம் ஹோட்டல்னு கேட்டீங்கன்னாவே அங்க சொல்லுவாங்க. சிஎம் என்னங்க மீனிங்? எனக்கே தெரிஞ்சுக்கணும். சிஎம் சிஎம் நிறைய பேர் கேக்குற கேள்விதான். நானே சிஎம் ஹோட்டல்லோனே ஃபர்ஸ்ட் என்னடா சிஎம் தாண்டி நினைச்சிட்டேன். இல்ல, சிஎம் நிறைய பேர் கேக்குற கேள்விதான். அது வந்து சிஎம் உணவுனா நம்ம தாத்தா பேர் தான், அது சி மாறிப்போ முதலியாருன்னு சொல்லி. அதனால அவரோட இனிஷியலும் பேரு ஸ்டார்டிங் வச்சு சிஎம் உணவுன்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சு. அப்பா பார்த்துட்டு இருக்கேன், அப்புறம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸும் எடுத்துட்டு இருக்கோம். விசேஷம் இருக்கோ அதை எந்த கேட்குறாங்களோ அங்கே செஞ்சு கொடுத்துருவோம். அவுட்டோர் கேட்டரிங்கும் அவைலபிள் ஆகணும். இல்லாம இடவசதியில நாங்கள் இங்கே வந்து சாப்பாடு போனாலும் நாங்கள் அதுக்கு எல்லா விசேஷத்துக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஆளுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷமாவே இருக்கிறாங்க. தாத்தா காலத்துல இருக்கிற ஆளுக்கு அப்படியே ஒரு ஆள் இருக்கு, அப்புறம் அப்பா காலத்துல இருக்காங்க, அப்படியே இருக்கிறாங்க, ரொட்டீனா இருக்கு. எல்லாம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற மாதிரி ஆளு தான் வேலை செய்யறாங்க. மற்ற கடைக்கு மாதிரி ஆளுகள் தான் நம்ம வர கஸ்டமர்ட்டு நல்ல பிஹேவியர் நீட்டாக எப்படி பேசுவாங்களோ அது தகுந்த மாதிரி கஸ்டமர் மதிச்சு தான் பேசுவாங்க நம்மளே. அதே மாதிரி நம்ம செய்கிற உணவு வந்து எந்த அஜினமோட்டாவோ அந்த கலப்புறம் நம்மகிட்ட எதுவும் கிடையாது. சுத்த நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த 3 யூஸ் பண்ணி தான் நம்ம கறிக்கிட்ட எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து சைடில் ஹோட்டல் போக சைடில் வந்து ஹோம்மேட் மசாலாஸ்ன்னு சொல்லி ஒன்று பண்ணி, சிக்கன் பவுடர், மட்டன் மசாலா பவுடர், சிக்கன் மசாலா பவுடர், இட்லி பொடி, ரசம், சாம்பார், இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அப்போ கடைக்கு சாப்பிட வர்ற ஆளுக்கு எல்லாமே அது என்ன நாங்கள் போகிறத பார்த்து ரொட்டீன் டேஸ்ட் பார்த்துட்டு டக்குன்னு வாங்கிட்டு போகிறாங்க. எல்லாமே சிஎம் மசாலான்னு சொல்லி நம்ம போயிட்டு இருக்குது. நம்மளே கோயம்புத்தூர், கேரளா, சென்னை எல்லா பக்கம் நம்ம பவுடர்கள்லாம் போயிட்டு இருக்கு. நீங்கள் நம்ம கடைக்கு வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம அந்த மசாலா தான் யூஸ் பண்ணுறோம். வந்து பிடிச்சிருந்தா அந்த மசாலா நீங்களும் வாங்கிட்டு போகலாங்க. பல்லடம் வந்தீங்கன்னா மறக்காமல் வாங்க, நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு நம்ம மகிழ்ச்சியோட திரும்பி போங்க. நூடுல்ஸ் அருமையாக இருக்குங்க. அந்த எக்கோட அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாவே தெரியுது நூடுல்ஸில், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஏன் நான் ட்ரை பண்ணி காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட இதுவுமே இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, உங்களுக்கு பண்ணித்தரங்கண்ணா அப்படின்னாங்க, அதனால தான் இதை ட்ரை பண்ணுறோம். சிக்கன் மஞ்சூரியன், சிக்கன் பிரியாணி, பிரியாணி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மெல் நல்லா இருக்கு. கொஞ்சம் மட்டும் பிரியாணி வந்து நல்லா இருக்கு.
நாட் பேட், டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு. அந்த புதினாவோட ஃப்ளேவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது, சூப்பராக இருக்கு. சில்லி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேன், நல்லா ரெட் கலர் சூப்பராக வந்திருக்கு. ஆ சரிங்கண்ணா. ம், ஓகே. சில்லி சிக்கனுக்கு வந்து லெமனை எப்பயுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டு சாப்பிட்டா தான் அது ஒரு டேஸ்ட்டு. நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டேன், அப்படியே வெங்காயத்துலேயும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுலாம். டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதில் பிரியாணி காயுது. சில்லி சிக்கன் பவுடர் வந்துங்க உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன், இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஓன் பவுடருங்க. வெளியில் இருந்தெல்லாம் எதுவும் பவுடரே வாங்குறதில்ல, இங்கே இருக்கிற எல்லா ஐட்டத்துக்குமே அப்படி தான். இவங்களே வந்து மசாலாலேருந்து எல்லாமே தயார் பண்ணுறாங்க, அவங்களோட ஓன் மசாலா வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கு, நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் சில்லி சிக்கன் பவுடர் வேணுன்னா பேக்கெட் வாங்கிக்கலாம், லூஸ்லேயும் தராங்க, பேக்கெட்டும் வாங்கிக்கலாம். மறக்காமல் கேட்டு வாங்கிட்டு போங்க, நல்லா இருக்குது சில்லி சிக்கன். இது வந்து தலைக்கறிங்க. ஓகேண்ணா. இது வந்து நெத்த பொரியல். ரத்த பொரியல், ஓகே. தலைக்கறி, இது வந்து ரத்த பொரியல், இது வந்துங்க குடல், சில்லி சிக்கன். அண்ணா அது என்னென்னது? சிக்கன் வறுவல். சிக்கன் வறுவல், ஓகே. இது வந்து கொத்துக்கறி மஞ்சூரியன் ரெண்டு. எங்கே போனாலும் நம்ம வந்து ரத்த பொரியல் டேஸ்ட் பண்ணிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா சின்ன வெங்காயம்லாம் போட்டுங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிக்கன் சுக்கா, சிக்கன் சுக்கா வந்து ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல கருவேப்பில ஃப்ளேவர் தான் நல்லா இறங்கியிருக்கு சிக்கன் சுக்காவில், அப்படியே கருவேப்பில வாசம் தூக்கு. இது வந்துங்க கொத்துக்கறி மட்டன் கொத்துக்கறி, கொத்துக்கறி சூப்பர் இருக்கு. மட்டன் கொத்துக்கறி நல்லா இருக்கு, சாப்பிட்ட வகையில் எல்லாமே டேஸ்ட் சூப்பராக இருக்கு. ஓனாக ஆரம்பிச்சிடலாம். ஆ இங்கே வச்சுருங்க. ஓகேண்ணா. இல்லை இல்லை, அங்கேயே உங்கள் இலையிலிருந்தே பரோட்டாவை வாங்கி கடை வாங்கி சாப்பிட்றேன். ஆ ஒரு நிமிஷம், பரோட்டா. கொஞ்சோண்டு கொஞ்சமா போகணும் போகணும். சாம்பார் ரசம், காரமும் சாப்பிட்டு நல்ல ஒரு சூப்பரான சாப்பாடுங்க. ரசம் பாருங்க, வாசமே வந்து பிரமாதமாக இருக்கு. ரசத்தில் ஒரு அப்பளத்தை வச்சு இதுமே இவங்களோட மசாலா தான் நினைக்கிறேன். ரசம் கொத்தமல்லிலாம் போட்டு சூப்பராக இருக்கு ரசம். சரிங்க, நானும் சாப்பிட்றதுல பிஸியாக இருக்கேன். எல்லா ஐட்டமும் ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. பல்லடத்தில் வந்துங்க சிஎம் உணவகம், இங்கே வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டிஷ்ஷுமே ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், எல்லாமே நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக. நீங்களும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை. தயிர் ஊற்றுங்க, நல்லா பொறை ஊற்றி வச்சுருக்காங்க. அப்பளத்தை அப்படி நொறுக்கி ரசத்தில் சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. கடைசியாக வந்துங்க ஒரு புரோட்டாவும் வாங்கி வெஜ்ஜு கிரேவி ட்ரை பண்ணி பார்த்தலான்னு சொல்லிட்டு அதுவுமே பண்ணி கொடுத்துருந்தாங்க.
நல்லா இருக்குன்னு வீட்டில், அதனால நானும் ட்ரை பண்ணுறேங்க. இந்த வெஜ்ஜு கிரேவியில் அப்படியே முக்கி ஒரு பெரிய பைட்டை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வெஜ்ஜு கிரேவி நல்லா இருக்குங்க. நம்ம பெரும்பாலும் வெஜ்ஜு சாப்பிட்றதில்ல, இருந்தாலும் நல்லா இருக்குன்னு நாங்கள் வீட்டில், அதனால் வாங்கி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வெஜ்ஜு கிரேவியில் புரோட்டா. ஓகே, பீடா கல்லூரண்டை எடுத்துக்கோ. தேன் முட்டை எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இவ்வளோ பெரிய தேன் முட்டையை. நம்ம கள்ளப்பூரி போகுதுங்க, ஃபுட்டு சாப்பிட்ட ஒரு கள்ளப்பூரி கட்டினோம், நல்லா டைஜஸ்ட் ஆகும். பீடா கூட இருக்குது, கடைசியாக போகும்போது சாப்பிடுவோம்.